வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கு தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை உள்ள நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு தொடர்பான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நடப்பு நிகழ்வு அனைத்துமே பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களாம், போலீஸ் தேர்வு, ரயில்வே தேர்வு அனைத்துக்குமே பயன்படக்கூடிய விதத்தில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட், 2023 பொருளாதார அறிவியல் நோபல் பரிசு யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கிளாடியா கோல்டின், அமெரிக்காவை சேர்ந்த கிளாடியா கோல்டின் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான தொழில்கள் தொடர்பாக ஆய்வுகள் நடத்தி பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்து வெளிப்படுத்தியமைக்காக இந்த விருது வந்து அவர் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பணி சூழல் மற்றும் குடும்பம் சம வாய்ப்புக்கான பெண்களின் நூற்றாண்டு கால போராயம், ஸோ இதை பற்றியும் அவங்க கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு பணியிடத்தின் பாலின இடைவெளி தொடர்பான புரிதல், ஓகே. ஸோ இதை பற்றி பெண்கள் தொழில் வாய்ப்புகள் தொழில்கள் இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு இது கொடுத்தனால தான் ஸோ பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காவை சேர்ந்த கிளாடியா கோல்டின் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஸோ நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து துறைக்கும் ஒரு 6 துறைக்கும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF, ஓகேவா, பெரம்பூர் சென்னை. அடுத்து 2024 ஜனவரியில் சர்வதேச மருத்துவ ஆராய்ச்சி கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்து தான்சானியா நாட்டின் அதிபர், தான்சானியா நாட்டின் அதிபர் பார்த்தீங்கன்னா சாமியா ஹொல்கி ஹசன். அடுத்து இஸ்ரேல் பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. ஏன்னா இஸ்ரேல் இது மாதிரி தான் ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதனால் இஸ்ரேல் பிரதமர் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இஸ்ரேல் பிரதமர் யார், பெஞ்சமின் நெதன்யாகு. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா, ஸோ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போய் பார்த்தீங்கன்னா, ஸோ உக்ரைன் பற்றி உங்களுக்கு தொடர்பான கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் இஸ்ரேல் பிரதமர் யார், பெஞ்சமின் நெதன்யாகு. அடுத்து இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதர், இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதர் பார்த்தீங்கன்னா அட்னான் அபு அல் ஹைசாம். அடுத்த கொஸ்டின், மொழி ஆய்வக திட்டம், மொழி ஆய்வக திட்டம் தமிழக அரசு பள்ளியில் 6 முதல் 8 வகுப்பு வரையில் மாணவர்கள் திறனை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் அது, மொழி ஆய்வக திட்டம். சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விண்கலம் மூலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையின் 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு போகக்கூடிய திட்டம், இது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அபுவீர் திசோம் திட்டம், அபுவீர் திசோம் திட்டம் எந்த மாநிலம், ஜார்க்கண்ட். அடுத்து தி புக் ஆஃப் லைஃப் மை டான்ஸ் வித் புத்தா ஃபார் சக்ஸஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விவேக் ரஞ்சன் அக்னிகோத்ரி. தி புக் ஆஃப் லைஃப் மை டான்ஸ் வித் புத்தா ஃபார் சக்ஸஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் விவேக் ரஞ்சன் அக்னிகோத்ரி. அடுத்து யுவி மிதன் பரிவாகன் யோஜனா திட்டம் எங்கே துவங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர். அடுத்து உலக தபால் தினம் என்னைக்குன்னா 9 அக்டோபர். அடுத்து குய்பர் திட்டம், குய்பர் திட்டம் பார்த்தீங்கன்னா அமேசான் கொண்டு வராங்க. அடுத்து இஸ்ரேலிலிருந்து இந்தியர்களை மீட்க ஒரு ஆப்ரேஷன் தொடங்கின ஒரு நடவடிக்கைனா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அஜய். அடுத்து லோக் நாயக் என அழைக்கப்படுவார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள், ஸோ லோக் நாயக் என அழைக்கப்படுவார் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்து இளைஞர் மேம்பாட்டுக்காக எனது இளைய பாரதம் என்ற தன்னாட்சி அமைப்பை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.